ஹாய் உறவுகளே, உங்கள் ஸ்ரீயக்காவுக்கு வந்து இப்போது பியூட்டிஃபை பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. செல்ஃப் பியூட்டிஃபிகேஷனுக்கு சரி, பிருத்திவிக்கும் கொஞ்சம் அவன் டார்க் ஆகிட்டே வரான், பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறனால அவனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒயிட்னிங் ஒயிட்னிங் ஒயிட்னிங்னு தானே கேட்பீங்க. ஹோம் க்ரீம் மாதிரி, ஹோம்மேடு க்ரீம் மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது ஹாட் சம்மர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓடிட்டுருக்கா. ஆல் ஓவர் இந்தியா செம்ம ஹாட் கிளைமேட்டாக இருக்கும். அதனால் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதோடய பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு டோட்டலாக 5 இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு க்ரீம் மாதிரி, சீரம்னு சொல்ல முடியாது, க்ரீம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது மார்னிங் சீரம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு தூங்க போகும்போது நைட்டு க்ரீம் மாதிரியும் அப்ளை பண்ணி தூங்கிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது நான் வந்து ரைஸ் வாட்டர் ஊற்றி செய்ய போகிறேன். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர், ரெடிமேடு கிடைக்கிற ரோஸ் வாட்டர் இதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த அரிசி தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். நான் வந்து 3 டேஸில் இதை தீத்துருவேன். எனக்கும் பிருத்திவிக்கும் போட்டு, முடிஞ்ச ஆனந்த் மாமாக்கும் போட்டு தீத்துற போகிறேன். அதனால் நான் ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டோட்டல் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்புறம் அரிசி தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெடிமேட் ரோஸ் வாட்டர் இல்லைனா ஹோம்மேடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு வேண்டிதான். அப்புறம் பாதாம் ஷெரின் ஆல்மண்ட் ஆயில், பியோர் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவேரா பதாஞ்சலி இது எடுத்திருக்கேன், ஆலிவேரா ஜெல். அப்புறம் இது கேப்சூல் எடுத்திருக்கேன், இதோடது ஈவியான்து. இது வந்து 800 mg வரும்னு நினைக்கிறேன், அதனால தான் எல்லோ கலரில் இருக்குது. உறவுகளே, ஃபஸ்ட்டு நான் இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். சின்ன ஜாரில் போட்டு அரிசி தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும், மிச்சம் இருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா பேசாமல் திருப்பி கிரைண்டே பண்ணிட போகிறேன், ஏன்னா ஸ்பூனில் ரொம்ப நேரம் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ, இது வந்து 3 நாளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ரோஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா 1 வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புளிச்சிரும், ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், அதனால தான் ஃபர்மெண்ட் ஆகலை, காலையில் எடுத்தது தான். இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு உறவுகளே, பரவாயில்ல. நான் அப்புறம் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வரேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, அந்த அரிசி கலவனை தண்ணி ஊற்றிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அரிசி கலவுன தண்ணி வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து டீ வடிகட்டி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி, ஆனந்தமாக எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வேணும், மறந்துட்டு வந்துட்டேன், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும். இருங்க இருங்க இருங்க, சட்டப்படாமல் இருக்கீங்களே, பாங்க. சரி சரி உறவுகளே, இதை ஃபில்டர் பண்ணி இப்படி ஜூஸ் எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்துக்கோங்க ஜூஸு. நான் வந்து திருப்பி மிக்ஸி ஜாரு போய் கழுவிட்டு வந்து தான் ஆலிவேரா ஜெல், அப்புறம் இந்த பாதாம் ஆயில், அப்புறம் வைட்டமின் இ கேப்சூல் எல்லாம் ஊற்றி திருப்பி ஒரு தடவை ஜார்லேயே அரைச்சிட போகிறேன். அதெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். இப்படி உங்களுக்கு அரிசி தண்ணியும் ரோஸ் பெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணி அரைச்ச லிக்விட் கிடைச்சிடும். இந்த மாதிரி இருங்க, சின்ன ஜார் கழுவிட்டு வரேன். மிக்ஸி ஜார் அகெயின் கழுவிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பஞ்சாரஸ்து ஆலிவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்.
பதாஞ்சலிதும் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வர மாதிரி போட்டுருவேன். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ பண்ணி போடுறேன். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், சாரி ஸ்பூன் வச்சு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாரில் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, ஜாரில் வந்து சட்னி கிட்னி அரைச்சி நல்லா காரமாக இருக்க போகுது. நான் ரெண்டு மூணு நாளாக இதில் எதுவுமே அரைக்கலை, தேங்காய் மட்டும்தான் அரைச்சிட்டு இருந்தேன். அதனால் தைரியமாக இதில் போட்டிருக்கேன் சின்ன ஜாரில். இப்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன், இது ஆக்சுவலி டீஸ்பூன் இல்லை, கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான், ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் பாதாம் ஷெரீன் ப்யூர் பாதாம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ரெண்டு இல்லைனா மூணு கேப்சூல் வைட்டமின் இ ஈவியான் இப்படி கட் பண்ணி அதையும் ஜாரிலே ஊற்றிடுங்க. இது வந்து ஸ்கின்ல ஏதாச்சும் பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுனாலும் சரி பண்ணும், ரொம்ப யங்காக வச்சுருக்கோம். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்கின்னுக்கு வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது. மோர் பியூட்டிஃபுல் ஆயிடுவீங்க இந்த ஜெல் போட்டிங்கன்னா. ஹோம்மேட் ரோஸ் ஜெல் இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஜூஸ் அரிசி தண்ணியும் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்க ஜூஸையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்தாச்சு உறவுகளே. இந்த ரோஸ் பெட்டல்ஸ், ரைஸ் வாட்டர், ஈவியான் கேப்சூல், அப்புறம் பாதாம் ஷெரின் பாதாம் ஆயில், அப்புறம் ஆலிவீரா எல்லாம் சேர்ந்தனால இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர், க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். க்ரீம்னு சொல்ல முடியாது, சீரம்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. டூ ஆர் த்ரீ டூ டேஸில் முடிச்சுருங்க. மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாயந்தரம் பிருத்தி வந்தானா ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி பண்ணி விடணும். எப்படி இருக்குன்னு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் ஆனந்தமாக்கும். முதல்ல ஒரு ஸ்க்ரப் மட்டும் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு பேக் முல்தானி விட்டு இது போட்டிங்கன்னா ஒரு மினி ஃபேஷியல் வீட்லேயே பண்ணிக்கலாம். நைட் க்ரீம் மாதிரியும் போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வாசனையாக இருக்கிறவர்களே, இந்த க்ரீஸியாக தெரியறது கூட ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே ஆப்ரேட் ஆயிரும் ஸ்கின்ல, இல்லை அப்சர்வ் ஆயிரும், சாரி ஆப்ரேட் ஆயிரும் சொல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. யாரெல்லாம் ஒயிட்னிங் ஒயிட்னிங்னு கேட்டே இருக்கீங்களோ, கோஜி ஷான்னு சொல்லி ஒரு சோப் வரும், ஒயிட்னிங் சோப்பு, அது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நல்லா டீடைன் பண்ணும். ஒரு ஒரு தடவையும் குளிக்கும்போது அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்க உறவுகளே. அப்புறமா பூவா சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப்பும் சொல்லி கொடுக்குறேன். ஜோவிஸோடது ஒரு என்னோட டெக்னிக்கில் எப்படி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃபேஸில். பாய் ஆல், ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து டூ டேஸில் முடிச்சிருவேன், மூணு பேத்துக்கும் யூஸ் பண்ணி, அதனால் நான் கண்டெய்னரில் போட போகிறதில்ல, இதை மூடி மட்டும் வச்சிட போகிறேன் நீட்டாக ஃப்ரிட்ஜில். கலர் வரலன்னா பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல கலர் தான், டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கா வரும். நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஈவினிங்கோ நைட்டோ அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட் 9:30 அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. நைட் டைமில் உங்களுக்கு ஆக்னி பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸில் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும் க்ரீம்ஸோ ஏதாச்சும் ஹோம் ரெமெடியோ ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் ஃபேஸ் வந்து
சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் நம்ம துவாரத்துலேருந்து உள்ளே இருக்க அழுக்கு வந்து ஸ்கின் வெளியே தள்ளும். நம்ம நைட்டு தூங்கும் போது அதை பிளாக் பண்ணி வச்சிங்கன்னா அதனாலேயே ஹீட் பாயில்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாம் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு எதையுமே நைட்டில் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ண மாட்டேன். ஈவினிங் போட்டு நைட்டு வாஷ் பண்ணிடுங்க 9:30-10, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்கின்னோட தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பாய் ஆல், லவ் யூ ஆல் உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதையும் இந்த இதுக்குள்ளேயே அட்டாச் பண்ணிடுவேன். ஸ்க்ரப் வீடியோ தனியாகவும் மேபி அப்லோட் பண்ணுவேன், ஆனால் இது கூடயும் சேர்த்து பண்ணிடுவேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்க்ரப்பிங்கும் இதுவும் பண்ணால் தான் நல்லா ரிசல்ட் வரும். பாய் ஆல், டேக் கேர் ஆல். கைக்கு, ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு எங்கேனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உறவுகளே, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்து சீரம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணல, ஆல் பர்பஸ் தான், ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு க்ரீம், டே க்ரீம் மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி அதையும் வச்சு ஸ்க்ரப்பு என்னோடய ஸ்டைலில் ஜோவிஸோட ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி வித்தவுட் ஸ்டீமிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்டலாம் கிளென்சிங் மில்க் இருக்குது, அதில் வீட்டில் எல்லோரும் வாங்கி வச்சுருக்க மாட்டிங்களா, அதனால் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் எடுத்தால் ரொம்ப நல்லது. காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இப்படி பஞ்சில். காய்ச்சின பால் இல்லைன்னா ரா மில்க் வந்து ஒரு நல்ல கிளென்சராக வேலை பார்க்கும். எப்பவுமே அப்போ டைரெக்ஷனில் தான் வச்சு க்ளீன் பண்ணணும், அப்போ தான் அழுக்கு வெளியே வரும். ஃபேஸ் வாஷ் இதுக்குன்னே நான் பண்ணல வெளியே போயிட்டு வந்து. ஆயிலி ஸ்கின்காரங்க பால் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் யூஸ் பண்ணியே எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். யூஸ் பண்ணாத பஞ்சு, யூஸ் பண்ண பஞ்சு. இதுக்கு அடுத்தது தான் நான் ஸ்க்ரப் போட போகிறேன். ஆனந்த் மாமாக்கும் சைட் பை சைடு பண்ண போகிறேன். ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் ஆச்சு இல்லை ஃபேஷியல் பண்ணி, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனந்த் மாமாக்கு அடுத்தது, அப்புறம் சின்ன பிள்ளையாட்டம், எனக்கு இல்லையா, எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்பாரு. அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தாச்சு டாக்டர் பார்த்து காலையில் போய், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காரு. தெரியுது வரவங்களே, காய்ச்சின பசும்பால் கழுத்து கவிங்க. பாருங்க தெரியுதா அழுக்கு. உறவுகளே, இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜோவிஸோடது பப்பாயா அண்ட் ஹனி ஸ்க்ரப். இதை வந்து கொஞ்சோண்டு இதில் எடுத்துக்க போகிறேன். ஒரு டூத்பேஸ்ட் நம்ம போடுவோம்ல, அதில் டபுள் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட போகிறேன். ஸ்க்ரப் செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். லெமன் எடுத்திருக்கேன், சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். அப்புறம் ஹனி, இருங்க வேணாம் ஹனி சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். உறவுகளே, மூணு இன்க்ரீடியன்ட் இருக்கு இதில். ஜோவிஸோடது பப்பாயா ஸ்க்ரப், அப்புறம் ஹனி, அப்புறம் இது என்ன லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து முல்தானி மிட்டியும் இருக்கும் இந்த ஸ்க்ரப்பில்.
அதனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா. அப்புறம் அந்த பர்பரின் இருக்கிறது நல்லா டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்க்ரப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாறி பரவேண்டா, நான் பண்ணும்போதும் காமிச்சுனது லேசாக மட்டும் வந்தாந்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் போட்டு லைட்டாக மசாஜும் பண்ணிடுவேன், எனக்கும் நான் பண்ணி காமிக்கிறேன். கண்ணை முடிக்கணும், லேசாக அண்ணாந்துருங்க. கண்ணில் உள்ளே போகாமல் சும்மா ரொட்டேட்ரி மோஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் மட்டும் பண்ணால் போதும். நான் எனக்கு பண்ணும்போது இன்னும் காமிக்கிறேன். இப்போ நான் திருப்பி என்னோடது பால் மட்டும் வச்சு கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அகெயின் அதே தட்டில் போட்டு லெமன் ஜூஸ் ஒரு 4-5 டிராப்ஸ், ஹனி இதை மிக்ஸ் பண்ணி, இது ஸ்க்ரப்பு. இது 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு செல்ஃப் பண்ணும்போது நான் கண்ணுக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். 10-15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. 10-15 மினிட்ஸ் கழிச்சு கழுவுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் க்ரீம் தான் சொல்லணும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆ போதுரும், 15 நிமிஷம் ஆச்சு. ஸ்க்ரப் போட்டு டோட்டலாக அப்ளை பண்ணுறதுலேருந்து 15 நிமிஷம் ஆச்சு. போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறோம். அப்புறம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோஸ் க்ரீம் அதை போடலாம். 15-20 மினிட்ஸே ஆயிடுச்சு ரோகலே. அதுக்கெலாம் ஒரு ஐப்ரோஸ்க்கு ஒரு கிளைண்ட்டு ஐப்ரோஸ் எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஆனந்த் அம்மாவை பாத்ரூம்லேயே போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்க்ரப் ப்ளஸ் மசாஜ் மாதிரி ஆயிக்குது. அகைன் தண்ணி தொட்டு கூட லேசாக மசாஜ் பண்ணிட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க. ரோல் நல்லாயிருக்கா? நான் உட்காந்ததுக்கு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டெட் ஸ்கின் போய் கொஞ்சம் ஃபேர் ஆகிட்டேன்னா இருந்த ஃபேர்னஸோட இருங்க ரோகலே. அந்த ஆனந்த் மாமாவுக்கு வந்து கொஞ்சம் சளி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்ட்டு. இங்கே வரங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம்
ரோஸ் பெட்டல்ஸ் அரைக்கும் போது ரோஸ் வாட்டர் ஊற்றி ரெடிமேட் ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எனக்கு இது ஓகே, கொஞ்சம் நிறையா வேணும் பிருத்விக்கு யூஸ் பண்ணேன்னா, நாங்கள் மூணு பேர் யூஸ் பண்ணால் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும். அதனால் எனக்கு ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மி இது அரிசி தண்ணியோ ரோஸ் வாட்டரோ ஊற்றி ட்ராப்ஸ் கணக்கில் ஊற்றி அரைச்சிக்கோங்க. காமிங்க, உங்கள் ஃபேஸ் காமிங்க, இன்சைட் வாங்க, என் பின்னாடி வாங்க. நேச்சுரல் லைட் வேறு போதும் ரோக்லே. இப்போ நான் எனக்கு ஃபஸ்ட்டு நானே ரெடி பண்ண ரோஸ் பெட்டல்ஸ் க்ரீம் வந்து எனக்கே நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நைட் லைவ் வரும்போது பாருங்கள். அது வரைக்கும் வாஷ் பண்ண மாட்டேன், 9:00 வரைக்கும், 5:30 ஆச்சு. அப்புறம் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்களாம்மா எப்படி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆயிடுவோங்களே. ஆனந்த் மாமா இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்ச சும்மா ஒரு 3-4 ட்ராப்ஸ் எடுத்தீங்கனாலே போதும். இங்கே லேசாக இருந்தாங்க போங்க. சில்லுன்னு இல்லை, இது கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கோங்க. கருவளை இருந்துச்சுனாலும் ஆலிவிரலாம் இருக்கிறனால கொஞ்சம் கம்மி ஆகும். இதில் இந்த பாதாம் ஆயில் தான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், பாதாம் ஷெரீ பியூர் ஆல்மண்ட் ஆயில். கண்ணுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, அழகாயிட்டாரா எங்கள் ஆனந்த் மாமா பாருங்க. வெளிச்சம் போயிட்டே இருக்கு, நேச்சுரல் லைட். நைட் பாருங்க எப்படி இருக்கு ஸ்கின் எங்க ரெண்டு பேர்த்து அப்படின்ட்டு. பாய் ஆல், லவ் யூ ஆல். நல்லாவே ஸ்கின்ல ஒரு 5 minutes அப்சர்வ் ஆயிருக்கிறவங்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின். நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ச்சு.